நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். கூண்டோடு திமுகவில் இணையும் வைத்தியலிங்கம், சமரச முயற்சி தோல்வி. எடப்பாடி டீமும் ட்ரை பண்ணுச்சு, ஆனால் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன், எடப்பாடியிடம் மாஜிக்களுடைய ஆதிக்கம் குறையவில்லை அப்படின்னு எடப்பாடியினுடைய சமரச முயற்சியும் தோல்வியடைந்திருக்கிறது, பன்னீர்செல்வத்தினுடைய சமரச முயற்சியும் தோல்வியடைந்திருக்கிறது. இதற்கிடையில டெல்லி பன்னீர்செல்வத்தின் மீது செம காண்டில் இருக்காங்களாம். ஏன் தெரியுமா? திமுக பொறுத்த வரைக்கும் தன் கூட்டணியில் இருக்கின்ற யாரையுமே வந்து வெளியே போங்கன்னு சொல்ல போறது கிடையாது, வெளியே போனாலும் விட போறது கிடையாது. திமுகவில் இருக்கின்ற எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரு சேர தன் கூட்டணியில இருக்க வேண்டும் என்று வேலையை பார்த்துட்டு இருக்குதா திமுக. அதோட அதிமுக கூட்டணியில் இருந்த இரண்டு கட்சிகளை தன் கூட்டணியில இணைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்குதா திமுக. ஏன் திமுக இந்த வேலையில இறங்குது? ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பலம் இருக்குது, பணமும் இருக்கிறது, அரசாங்க அதிகாரிகளும் இருக்காங்க, காவல்துறையும் இருக்கிறது, சோ கட்சிக்காரங்களும் இருக்காங்க. இப்படி கூடுதலான பலம் இருக்கின்ற பொழுது இன்னும் ரெண்டு கட்சிகளை திமுக கூட்டணிக்குள்ள எதற்காக இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, திமுக பார்ப்பதற்கு ஒற்றுமையாகத்தான் இருப்பது போல தெரியும். அதிமுகவில் வெளிப்படையாக அடிச்சுக்கிறாங்க, ஆனால் திமுகவுக்குள்ள உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. கலைஞர் காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்களா அமைச்சர்களா இந்த யூகோ இருக்கும், சீனியர்களா ஜூனியர்களா இந்த யூகோ எப்போதுமே இருக்கும். எப்பவுமே அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் கலைஞரா முரசொலிமானா, தயாநிதி மாறனா ஸ்டாலினா, அழகிரியா ஸ்டாலினா, இப்படி ஒவ்வொரு கால வரிசைக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்குள்ள இரண்டு பிளவுகள் எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ கூட உதயநிதியா கனிமொழியா இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்குது. இப்படி பல்வேறுபட்ட உட்கட்சி பிரச்சனை திமுகவுக்குள்ள இருக்குது. இவற்றையெல்லாம் வந்து திமுக நன்றாக தெரிந்து வைத்திருக்குது. அதனால தான் எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி பெரும் கூட்டணியுடன் தான் தேர்தலை சந்திக்கும். கட்சிக்காரங்களை நம்புவதை விட காசு கொடுத்தா வேலை பார்க்குறான் பாரு, அவனை நம்புவார் நம்ம ஸ்டாலின் ஐயா. இப்பவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கட்சிக்காரங்களை சுத்தமாக நம்பலை, கூட்டணி தான் நம்புறாரு. அதனால தான் வலுவான கூட்டணி அமைக்கப்படும், கவலைப்படாதீங்க, நீங்கள் போய் பூத்து கமிட்டி அமைக்கின்ற வேலையை பாருங்கள், கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன். நம்ம கூட்டணியிலிருந்து யாரும் வெளியே போக போகிறது கிடையாது, புதியவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டணிக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்கார். அந்த புதியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பாமகவும் தேமுதிகவும் திமுக கூட்டணிக்குள்ளே வருது. ஸோ முன்பை விட மிகப்பெரிய ஒரு கூட்டணியை திமுக அமைக்கிறது. ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களில் நம்ம எந்தெந்த தொகுதியெல்லாம் இழப்போமோ அதற்கு ஈடானவற்றை தென் மாநிலங்களில் வந்து பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக தெலுங்கானாவிலும் தமிழகத்தையும் குறிவைத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைத்து விட வேண்டும் என்பது அமித்ஷாவுடைய எண்ணம். அதற்காக முதல் படியாக பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமியும் இணைக்க வேண்டும். அந்த இணைப்புக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறுபட்ட நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்காங்க. அது எடப்பாடிக்கு நேரடியாக நெருக்கடியும் கொடுக்குறாங்க, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சி விஜயபாஸ்கர் மூலமாகவும் பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க. எப்படி நெருக்கடி கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட சொல்ற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருக்கின்ற பிளவை பெரிதிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றாரு, அதனால பன்னீர்செல்வத்தை இணைக்க முடியாது. அவர் கட்சிக்குள்ள வர வேண்டும் என்றால் புதிதாக எதற்காக பொறுப்பாளர்களை போட்டுட்டு இருக்காரு, இல்ல செயற்கு உறுப்பினர்களை எதற்காக போட்டுட்டு இருக்காரு? சோ அதிமுகவில் ஏற்பட்ட பிளவை நாளுக்கு நாள் பன்னீர்செல்வம் அவர்கள் பெருசுபடுத்திக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது பன்னீர்செல்வத்தை எப்படி நாம இணைத்துக் கொள்ள முடியும்? பன்னீர்செல்வம் பொறுப்பாளர்களை போட போட பன்னீர்செல்வர்கள் அதிமுகவுக்குள்ள வந்தா அந்த பொறுப்பாளர்கள் எங்க வேலை செய்வாங்க? ஏற்கனவே அதிமுகவில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் எங்க வேலை செய்வாங்க? சோ பன்னீர்செல்வம் வந்த பிறகு அதிமுக ஒற்றுமையா இருக்கின்ற பிம்பத்தை உருவாக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள இரண்டு கட்சியாக தான் உடைந்து நிற்கும். புதிய பொறுப்பாளர்களை நிறுத்திவிட்டு வழக்கை மட்டுமே கவனித்துக் கொண்டிருந்தால் கூட நாம பன்னீர்செல்வத்தை இணைத்துக் கொள்ளலாம். ஆனால் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியுமாக புதிய புதிய பொறுப்பாளர்களை போட்டுக்கிட்டு செயற்குழு பொதுக்குழு உறுப்புகளை நியமிச்சுக்கிட்டு நான் பொதுக்குழுவை நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற பன்னீர்செல்வத்தை மீண்டும் எப்படி அதிமுகவுக்குள்ள வந்து சேர்ப்பது? இது சாத்தியக்கூறு இல்லாத விஷயம் அப்படின்னு வந்து அமித்ஷா கிட்ட தெல்ல தெளிவாகவே சொல்லி போட்டாங்களாம். அமித்ஷாவும் நேரடியாக பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு எதுக்குங்க பொறுப்பாளர் போட்டுருக்கீங்க, மீண்டும் அதிமுகவுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறீங்க, அம்மாவுடைய விசுவாசிகளை எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்றீங்க, எதற்காக நீங்க பொறுப்பாளரை போட்டுட்டு இருக்கீங்க
அப்படின்னு அமித்ஷா அவர்கள் வந்து பன்னீர்செல்வம்கிட்ட நேரடியாகவே கேட்டாராமே தொலைபேசியில். அதுக்கு பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் எனக்கு செல்வாக்கு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. ஆனால் என்னுடைய செல்வாக்கை டிசம்பர் 5ஆம் தேதி நான் காட்டிவிட்டு அதற்கு பிறகு பொறுப்பாளரை போடுறத சுத்தமாக நிறுத்திடுறேன் அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கின்றாராம். உங்க எல்லாருக்குமே தெரியும், பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பண்ணை வீட்டில் தான் எப்போதுமே ஆலோசனை நடத்துவார். அப்படி கட்சிக்காரங்கிட்ட வந்து ஆலோசனை நடத்துகின்ற பொழுது வைத்திலிங்கம் பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கின்ற பொழுது அங்க இருக்கின்ற நிர்வாகி மத்தியில் பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நம்மளை மீண்டும் கட்சியில் சேர்த்துக்க மாட்டாரு. அதைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமாக வரப்போறது கிடையாது. ஆகையினால நம்மளை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் தினகரன் என்ன வேலை பார்த்தாரோ அந்த வேலையை நம்ம பார்த்துட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கின்றாராம். அதில் உடனே பன்னீர்செல்வம் அவர்கள் புரிந்து கொண்டு என்னங்க திமுகவுக்கு சார்பாக வேலை பார்க்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்கின்ற பொழுது கடந்த காலங்களில் தினகரன் அதான வேலை பார்த்தாரு, நாம் வெற்றி பெற மாட்டோம், நமக்கு நல்லா தெரியும் நம்முடைய உயரம் என்ன என்பது, அதனால் நமக்கு இருக்கின்ற செல்வாக்கை எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்துக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்றால் எதிரி வெற்றி பெற்றால் மட்டும்தான் நம்முடைய தகுதி என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தினகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சிக்காரங்களை ஒட்டுமொத்த பேரையும் திரட்டி சாமி நீங்கள் எல்லோரும் திமுகவுக்கு ஆதரவாக வேலை பாருங்க, திமுகவுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஆதரவாக வேலை பார்த்து தென் மாவட்டங்களில் நம்ம சோழியை முடிக்கல தினகரன். அதற்கு பிறகுதானே நாம் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்தா சரியா இருக்குன்னு சொல்லிட்டு நீயே திருந்தனே அப்படின்னு வந்து பன்னீர்செல்வத்துக்கு பாடம் எடுத்தாராம் வைத்திலிங்கம். அடப்பாவி, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் டீலிங் போட்டுட்டு தான் கட்சியை உடைச்சிட்டாங்க, துரோகிகளை கையில் வைத்துக்கொண்டு ஸ்டாலின் அவர்கள் வேலை காட்டுறாரு அதெல்லாம் நடக்காது அப்படின்னு பேசிட்டு இருக்க இந்த தருணத்தில் வெளிப்படையாக திமுகவுக்கு தான் நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுடன் கூட்டணி போறதை பத்தி பேசுறியே இதெல்லாம் நியாயமா இருக்குமா அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்ல உடனடியாக வைத்திலிங்கம் அவர்கள் பன்னீர்செல்வத்துடைய எதிர்ப்பை கண்டு அமைதியாக உக்காந்துட்டாராம். அதோட டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏக கோபத்தில் இருக்குது, நம்ம எல்லாம் பொறுப்பாளர்களை போட்டுக்கிட்டு வரதுனால நேற்று சென்னையில் 19 மாவட்ட செயலாளர்களை ஒன்று திரட்டி பன்னீர்செல்வம் அவர்கள் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையில் JCT பிரபாகர், வைத்திலிங்கம், பன்னீர்செல்வம் இவங்க மூன்று பேரும் கலந்து கொண்டாங்க. மாவட்ட செயலாளர்கிட்ட ஆலோசனை நடத்தினாங்க. டிசம்பர் 5ஆம் தேதி மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி காட்ட வேண்டும், எடப்பாடி பழனிசாமி எப்படி பெரிய கூட்டத்தை கூட்டுறாரோ அதே மாதிரியான கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாளர்களையும் செயற்குழு உறுப்பினர்களும் பன்னீர்செல்வம் அறிவித்தார். அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு செயற்குழு மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து அறிவித்தார். அந்த இடத்திலும் சரி வைத்திலிங்கம் அவர்கள் வந்து பாருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சியாக உருவெடுக்க முடியாது, நம்முடைய பலம் என்ன என்பதை எடப்பாடி பழனிசாமி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு வைத்திலிங்கம் அவர்கள் நேற்று சென்னையில் நிர்வாகி மத்தியில் பேசி போட்டாராம். வைத்திலிங்கம் பொறுத்த வரைக்கும் தன் ஆதரவாளருடன் ஒட்டுமொத்தமாக திமுகவில் போய் இணைய வேண்டும் என்ற மனநிலையில் வந்துட்டார். ஸோ இதுக்கு பன்னீர்செல்வத்துடைய ஒப்புதல் வேண்டும், நாம் பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் இழுத்துவிட்டு தன்னுடைய அரசியல் வாழ்வை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் திமுகவில் போய் இணைகிறோம் அப்படின்னு தப்பாக நினைச்சிடக்கூடாது. எடப்பாடிக்கு எதிராக வேலை பார்த்து எடப்பாடியை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிரியுடன் கைகோப்பு தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வைத்திலிங்கம் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளருடன் திமுகவில் போய் இணைகின்ற மனநிலையில் இருக்கார். ஸோ நம்பி வந்த பன்னீர்செல்வத்தை கைவிட்டு போகக்கூடாதே என்பதற்காக பன்னீர்செல்வம் அவர்கள் உனக்கு வேண்டுமானால் நீ போய் திமுகவில் இணைந்து கொள்ளுப்பா, ஆனால் அடுத்தவங்களை குழப்பாதீங்க அப்படின்னு எப்போது சொல்வீங்க என்று எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் வைத்திலிங்கம் குழுவினர். ஆனால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே நம்ம அணியில் மிகப்பெரிய தலையே வைத்திலிங்கம் தான், அவர் மட்டும் திமுகவுக்கு போயிட்டா அதற்கப்புறம் இப்போ கொடுக்கின்ற ரெஸ்பான்சிபிள் கூட எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டார். அதனால் வைத்திலிங்கத்துக்கு ஊங்கொட்டாமல் இருப்பா எல்லாம் சுமூகமாக முடியும், டெல்லி பார்த்துக்கும் நீதிமன்றம் பார்த்துக்கும் அப்படின்னு சமரசம் பேசி அமைதியாக்கி வச்சிருக்காங்களாம். எடப்பாடி அணியினர் என்ன சொல்கிறாங்கன்னா பன்னீர்செல்வம் அன்கோவானது திமுகவுக்கே வேலை பார்க்கட்டும், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுலேயும் தேர்தலுக்கு முன்பாகவே நீங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டீங்க பாருங்க, இனிமே அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்வார்கள். ரெண்டாவது எங்களுக்கு எதிராக வேலை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எதிராகவே நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வந்து எடப்பாடி அணியினர் வந்து பன்னீர்செல்வம் அணியினருக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகும், எடப்பாடிக்கு எதிராக வேலை பார்த்தா அது எப்படி பன்னீர்செல்வத்துக்கு எதிராக வேலை பார்ப்பதாக அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா?
தினகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திமுகவுக்கு தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க விட்டுட்டார். அதனால என்ன ஆச்சு தெரியுமா, கட்சிக்காரங்களை திமுகவுக்கு சார்பாக வேலை பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகு எல்லா பையனும் திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டான். நம்ம தினகரனுடைய வேட்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கே பெறலை. பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக டெபாசிட்டே போச்சு. தென் மாவட்டத்தில் தினகரனும் தோத்தாங்க. ஏன்னா அவங்க ஆதரவாளர்களோட மனநிலையில் திமுக தான் ஜெயிக்க போகுது, திமுக ஜெயிச்சா எடப்பாடி பழனிசாமியா பழி வாங்கிடுவாங்க, அதற்கு பிறகு நம்முடைய ஆதரவு இல்லை என்றால் இனிமே அதிமுக ஜெயிக்காது என்ற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் வருவாங்க, நம்மளை சேர்த்துக்குவாங்க அப்படின்னு தினகரன் அவர்கள் நினைச்சாரு. ஆனால் அவருடைய அரசியல் வாழ்வு தான் அஸ்தமனாச்சு. தினகரன் தப்பு கணக்கு போட்டாரு. தினகரனை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி வேலையை பார்த்துருக்கணும்னு கேட்டீங்கன்னா, தபார்ரா எடப்பாடி பழனிசாமி நமக்கு துரோகி, திமுக நமக்கு விரோதி, துரோகிக்கும் ஓட்டு போடாதீங்க, அதே மாதிரி விரோதிக்கும் ஓட்டு போடாதீங்க, நமக்கு மட்டுமே ஓட்டு போடணும். அதே மாதிரி நம்முடைய ஆதரவாளர்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கோ எடப்பாடி அணிக்கோ வேலை பார்த்துடக்கூடாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது கணிசமான வாக்குகளை பெறணும். கணிசமான வாக்குகளை பெற்றால்தான் தென் மாவட்டத்தில் தினகரன் எவ்வளோ வாக்கு பெற்றிருக்கின்றார், வட மாவட்டங்களில் எவ்வளோ வாக்கு பெற்றிருக்கின்றார், கொங்கு மாவட்டத்தில் எவ்வளோ வாக்கு பெற்றிருக்கின்றார், கிழக்கு மாவட்டத்தில் எவ்வளோ வாக்கு பெற்றிருக்கின்றார் என்று நான்கு மாவட்டத்திலும் தினகரன் பெற்ற வாக்குகளை பார்ப்பாங்க. தினகரனுடைய வாக்கை பார்த்த பிறகு ஓஹோ தினகரன் இல்லைன்னா நம்ம தோல்வி அடைவோம் என்பதை தெரிஞ்சு கொள்வாங்க, நம்மளை கட்சிக்குள்ளே சேர்த்துக்குவாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு எங்கேயும் சிதறாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் விட வைக்கிற மாதிரி செய்திருந்தாருன்னா அவருடைய வாக்கு வங்கி வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல வந்திருக்கும். தினகரன் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வந்திருப்பார். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா தினகரனை கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. ஆனால் ஒரு தற்காலிகமான வெற்றி எடப்பாடி பழனிசாமி விழ வேண்டும் என்று தவறான முடிவு எடுத்ததுனால அவரால் வாக்கு வங்கியை காட்ட முடியல. பல தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா 5% மேலாகவே வாக்கு வங்கி வச்சிருந்த தினகரன் திடீர்னு 2021 சட்டமன்ற தேர்தலில் 2.5% வந்து நின்றுட்டார். இதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு திமுகவுக்கு வேலை பார்த்தது தான். அதனால்தான் இன்றைக்கு செல்லா காசா போயிட்டாரு, தினகரனுக்கு வாக்கு வங்கியே கிடையாது, அவரையா சேர்க்கணும் அப்படின்னு அமித்ஷா கிட்ட எடப்பாடி பழனிசாமி தெல்ல தெளிவாக சொல்றார். அதே மாதிரிதான் இப்பவும் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் அவங்க கூட இருக்கவங்கலாம் வந்து எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திமுக வேலை பாரு, திமுக வேலை பாரு அப்படின்னு அவங்க தொண்டர்களையும் நிர்வாகியும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய ஆதரவு மனப்பான்மையை உருவாக்குறாங்க. கடைசியில பன்னீர்செல்வத்தினுடைய வாக்கு வங்கி எங்க, பன்னீர்செல்வத்துக்கு என்ன ஆதரவு? ஸோ செல்லா காசா போன பன்னீர்செல்வத்தை நான் ஏன் வந்து அதிமுகவில் சேர்க்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து விடுவார். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட தெல்ல தெளிவாகவே சொல்லி போட்டாராம், எனக்கு நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமே கிடையாது, நான் நாடாளுமன்ற தேர்தலில் குறி வைக்கவே இல்லை, அதிகம் செலவழிக்கவும் போகிறதில்லை, கட்சிக்காரருடைய உழைப்பை நம்பித்தான் நான் இருக்கிறேன், புதிய பொறுப்பாளர்கள் வேலை செய்கிறத பார்க்க போகிறேன், அவ்வளவுதான், எனக்கு முக்கியமாக சட்டமன்ற தேர்தல் தான், என்னுடைய தலைமையும் என் கட்சியும் வெற்றி பெறுவது 2026 சட்டமன்ற தேர்தல் தான், எனக்கு 2024 குறி கிடையாது என்று அமித்ஷா கிட்ட திட்டவட்டமாக சொல்லிட்டாராம். அதனால தான் நீ எந்த முடிவெடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த பாதகமும் இல்லை அப்படின்னு தெல்ல தெளிவாகவே அமித்ஷா கிட்ட சொல்லி போட்டாங்களாம். பன்னீர்செல்வத்தை நம்பினால் நாம் எடப்பாடி பழனிசாமி பழிவாங்க முடியாது, குறிப்பாக வேலுமணி தங்கமணியை பழிவாங்க முடியாது, அவர்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், அங்கே போய் தஞ்சமடைவது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன் தலைமையில் ஒரு 10,000 பேரையாவது கூப்பிட்டுக்கிட்டு திமுகவுக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கின்றாராம் வைத்திலிங்கம் அவர்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் தேனியாக இருந்தாலும் சரி, சென்னையினுடைய ஆலோசனை கூட்டத்தில் இருந்தாலும் சரி, திமுகவுக்கு வேலை பார்க்கணும் நம்மெல்லாம், திமுகவுடன் மறைமுக கூட்டணியை போடணும் அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருப்பது பன்னீர்செல்வத்துடைய அரசியல் வாழ்வை அஸ்தமிக்க வைக்கிற மாதிரி. இனி பன்னீர்செல்வத்தும் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் எடப்பாடி பக்கம் ஈஸியாக வந்து சேர்ந்துருவாங்க, பாஜகவும் பன்னீர்செல்வத்தை தெளிவாகவே கைவிட்டுவிடும், அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பை கையில் எடுக்கும். பாஜக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தலைமையில் மெகா கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவோட எண்ணம். திமுக கூட்டணி தவிர்த்து இருக்கின்ற எல்லா கட்சிகளும் அதிமுக தலைமையிலும் சாதிய சங்கங்கள், சமய நல்லிணக்கங்கள் கொண்ட சங்கங்கள், இந்து சார்புடைய இயக்கங்கள் எல்லாவற்றையும் எடப்பாடி தலைமையில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. ஸோ பாஜக நினைப்பது தான் நிறைவேறும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆதரவாளர்களை இழந்து வருகின்றார். இன்னும் 2 நாள் தான்,
அதற்கு பிறகு வைத்திலிங்கம் அவர்கள் ஒரு 10,000 பேருடன் திமுக போய் இணைந்தார்னு வச்சுங்களேன், பன்னீர்செல்வம் ஊத்தி மூடிடுவாங்க. அதற்குள்ளாக 6ஆம் தேதி முடிவும் வந்துடும் நம்ம எதிர்பார்க்கிறோம். சரி நண்பர்களே, என்ன நடக்க போது அதிமுகவில் உங்களுடைய கணிப்பும் சொல்லுங்க. நன்றி.